அஜித் குமார் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவான செம மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னரான வலிமை படத்தை ஜி5 ஆப்ல ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். VGP Marine Kingdom Chennai. உண்மையிலேயே ஒரு பேன் இண்டியன் பிலிமா, ஏன்னா பீஸ்டும் இதுவும் கிளாஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்குன்னு கேட்கறேன் நானு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி சொன்னாங்க தளபதி ஃபேன்ஸ், கேட்டுக்கோ கேட்டுக்கோ. பீஸ்டா கேஜிஎஃப் கேளு ப்ரோ, நீ சொல்லுங்க பிரதர். பீஸ்டா கேஜிஎஃப் சொல்லுங்க. ஒரு பயங்கரமா இருந்தது உள்ள உட்கார்ந்து ஒரு 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல. நல்ல அம்மா சென்டிமெண்ட், ஃபைட் சீக்வன்ஸ், லவ் எல்லாமே கலந்து இருந்தது. இப்ப பீஸ்ட் பாத்துருப்பீங்க, இந்த படமும் பீஸ்ட் கம்பேர் பண்ணுவோம், எப்படி இருக்கு? பீஸ்ட் பார்க்க முடியல, விஜயோட தீவிர ரசிகர். ஒரு 2 நாளாக செம்ம டென்ஷனில் இருக்கேன் நான். நான் இந்த பீஸ்ட்டு பார்த்ததுலேருந்து என் மைண்டு சுத்தமாக இதாகல. ஒரு நம்ம முதல்ல விஜய்க்கும் ஒரு அட்வைஸ் வேணா, நம்ம எது பண்ணினாலும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்றத கண்டிப்பாக அப்படி நினைக்கக்கூடாது. இவர் ஃப்ளைட்டை எத்தினு ஜெட்டு ஃப்ளைட்டு எத்தினுப்பிட்டு பாகிஸ்தானுக்கு போயிட்டு தீவிரவாதியை கூட்டு வரதெல்லாம் பார்க்க முடியல. ஒரு அளவு தான், என்ன தான் நீ மாசிரோ பெரிய கும்பாவே இருந்தாலும் எனக்கே பிடிக்கல என் தலைவன் பண்ணுறது. இப்போ நான் அது அஜித் ஃபேனு அப்படின்லாம் கிடையாது. என்னை என்னை பார்க்குற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் நான் விஜய் ஃபேன் அப்படின்ட்டு. என்னால் பார்க்கவே முடியல அந்த படத்தை சொல்லிட்டு. விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒரு பதிவு என்ன, எனக்கு தெரிஞ்ச கருத்து தெரிஞ்சு சின்ன வயசுல பார்த்தது ஒரு விஜய் ஃபேன், பிக்கெஸ்ட் விஜய் ஃபேன். இவரு தான் நேற்று நான் படம் பார்த்தேன் நான். நேற்று ஆக்சுவலாக அவங்களாம் தேடி நாங்கள் தேட தேட சுற்றுறோம். இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த படம் ஏதோ போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் படத்தில் நம்ம வந்து கவனத்தை செலுத்தவே முடியல. இது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நேற்று வந்திருந்தீங்கன்னா இன்னும் நான் நிறைய சொல்லியிருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் மனசு பக்குவமாயிடுச்சு. இப்போ இதுலேருந்து மீண்டும் நான் வரதுக்கு எப்படின்னா, அடுத்த படம் அவர் கொடுத்து அவர் ஃபஸ்ட்டுக்கு விட்டு அடுத்து நான் படத்துக்கு போகிற வரைக்கும் இந்த தாக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும்ல. இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு கேஜிஎஃப் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த படம் பார்த்துட்டு எந்த படம் பார்த்தாலும் நல்லாயிருக்கும் போல இதே. யாருமே சொல்கிறது ரெண்டே பேர் தான் விஜய் ரசிகராக இருக்கிறதுனால விஜய் ரொம்ப பிடிச்சிக்குது. படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டால் அனிருத்து. வேறு யாருன்னா போட்டுருந்தாங்கன்னா படத்தை இப்படி குத்து அப்படியே அமிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் விஜய், ரெண்டாவது அனிருத்து. அவ்வளோதான். இப்போ ரெண்டு படமும் கிளாஸ் ஆகிருந்துச்சு. இப்போ ரெண்டுமே பேன் இண்டியா ஃபிலிம் தான் சொன்னாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எது ஒருத்தான பேன் இண்டியா ஃபிலிம்? ஒருத்தான பேன் இண்டியா மூவினா இது அது பேன் இண்டியா மூவிலாம் கிடையாதுங்க. அது அது பேன் இண்டியா மூவினா சும்மா எடுத்துகிட்டு எல்லா மொழியிலும் விட்டு அது பேன் இண்டியா மூவியாக ஆகிடுமா? இப்போ நமக்கே நம்ம ஸ்டார் படம் பிடிக்கல. இவன் வந்து கர்நாடகாக்காரன், நம்ம விரும்பி 4 மணிக்கு வந்து பார்க்குறோன்னா எதுக்கு வந்து பார்க்குறோம்? நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கணும்ல. அதுதான் நம்ம ஸ்டார் படத்தை நம்ம பார்க்கணும், விரும்பி பார்க்க முடியலன்னா அது பேன் இண்டியா மூவினா தமிழ்நாட்டிலே அது ஏற்றுக்க முடியலன்னு தான் சொல்ல முடியும். இது எங்கேருந்து பேன் இண்டியா மூவியாக சொல்கிறது? பீஸ்டில் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. பீஸ்டில் அவர் நடக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு சொதப்புள்ளது. மேனரிசம்னா இதான் மேனரிசமே. அவன் நடக்கிறது ஸ்டைலு அந்த கோட் ஷூட்லேருந்து எல்லாம். இல்லை உண்மையிலே இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக 100%. இது வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் பார்த்தா கூட அவ்வளோ என்கேஜிங்காக பார்ப்பான். இது ஒரு ஃப்ளேவர் உள்ள போயிடணும். நம்ம இதில் போய்ட்டு நம்ம வந்து லாஜிக்கெலாம் பார்க்கக்கூடாது. இதோட ஃப்ளேவரில் நம்ம போய் படம் பார்க்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. பீஸ்ட்டும் இதுவும் பார்க்கும்போது எந்த படம் உங்களுக்கு ஒருத்தா தெரியுது? பீஸ்ட்லாம் அதை கூட கம்பேரே பண்ணக்கூடாது. நேற்று ஆக்சுவலாக பீஸ்ட் பார்த்துனானே, நேற்று பீஸ்ட் படமே கிடையாது. ஆக்சுவலாக நான் 1% கூட ஈடாகாது பீஸ்ட். அப்படி தான் இருக்குது படம். இன்னுமே தெரிய விட்டுருக்காங்க படம். அந்த படம் வந்து ஆக்சுவலாக நிறைய சொதப்புகள். உண்மையாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டில் வந்து நிறைய சொதப்புகள் பண்ணிட்டாங்க பீஸ்ட்டில். பீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தளபதியோட ஓப்பனிங் சரியில்லை, இன்டர்வல் பிளாக் சரியில்லை, கிளைமேக்ஸ் சரியில்லை, கடைசி 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பொம்மை படமாக இருந்தது. இல்லை இந்த படம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு படமே தமிழ் சினிமாவில் ஏன்னா பார்த்து ஒரு ஃபீலே இல்லை பீஸ்ட். ஆக்சுவலாக பார்க்கும்போது உண்மையாக சொல்லணும், அது விஜய் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்ல வரல, விஜய் படம் பார்த்த ஒரு ஃபீலே. அஜித் குமார் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவான செம மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னரான வலிமை படத்தை ஜி5 ஆப்ல ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். VGP Marine Kingdom, Chennai.